அனைவருக்கும் வணக்கம். நான் கோவிந்த சாமி, என்னை கோவிந்த் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. நான் வந்து உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணுன்றேன் நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப குறைவு ஆள். என்னோடய இந்த தொழில் வந்து மலேசியாவில் ஒரு 5 பேர் கூட நீங்கள் தெரிந்து பார்க்க முடியாது. அதனால் மற்ற தொழிலுங்களை நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசை வந்து பொழுதுபோக்கு வந்து நம்ம தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் போய் சேரணுன்றது தான். அதுக்காக வேண்டியா அதுக்கு வேண்டி தான் நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து 50 வருஷம் வந்து இந்த தொழிலையும் இந்த பொழுதுபோக்குலையும் இருக்கிறேன். நான் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் ஸ்டாம்ப்ஸ் எக்ஸிபிஷன் செஞ்சுருக்கேன். 150 ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் செஞ்சுருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே ஒரு 300 ஸ்டாம்ப் ஷோ மற்றவங்க செஞ்ச ஷோவுக்கு நான் போய் கலந்துருக்கேன். இந்த ஊரில் மட்டும் இல்லை, மலேசியாவில் மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மற்ற இந்தியா 30 நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். ஏன்னா இந்த பொழுதுபோக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன்றது வந்து வேர்ல்டு ஸ்டாம்ப்ஸ் எக்ஸிபிஷன்றது வந்து 1 வருஷத்தில் 1 நாட்டில் தான் நடக்கும். அப்போ வந்து நான் 1 வருஷமும் நான் வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காலேஜ் இல்லை படிக்கிறதுக்கு. இது வந்து சொந்த முயற்சி. நீங்கள் வந்து அந்த சங்கத்தில் சேரணும், சொசைட்டியில் சேரணும். காயின்ஸ்னால் காயின் சொசைட்டியில் சேரணும், ஸ்டேம்னால் ஸ்டேம் சொசைட்டியில் சேரணும். அங்கே நீங்கள் அதில் சேர்கிறப்ப நீங்கள் வந்து அவங்களோட கலந்துக்கணும், ஷேர் பண்ணணும் அவங்களோட. இது நம்ம சொன்னோம்னா இந்த காகிதத்தாள், அதாவது வந்து பேங்க் நோட் சொல்லுவாங்க, இதில் வந்து நல்ல நல்ல பெனிஃபிட் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்டேம்ஸு அல்லது அந்த காயின்ஸு இது சேர்க்கறத விட பேங்க் நோட்டுக்கு வந்து நல்ல நல்ல விலை ஓடுது. மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி அதான் டாப்பாக இருக்குது. இது வந்து அந்த ஆக்ஷன் சொல்கிறோம்ல, அதுலேயும் வந்து நல்ல விலைக்கு ஓடுது. அவங்கவுங்க வசதியை பொறுத்து, அவங்கவுங்களோட ஃபைனான்ஷியலை பொறுத்து தான் சேர்க்க முடியும். சில பேர் ஃபைனான்ஷியலுக்கு நல்லா உள்ளவங்க பழைய நோட்டில் பழைய நோட்டுக்கு போகலாம், கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் இருக்கும். காசு போட்டால் காசு வீணாகாது. நீங்கள் வேறு இது வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி இல்லை, இறங்காது, விலை இறங்காது, கண்டிப்பாக ஏறத்தான் செய்யும். இது வந்து நம்ம இது பண்ணணும். அது வசதி இல்லாதவங்க வந்து புதுசாக என்ன வெளியாக்குறாங்களோ இதெல்லாம் அது சேர்த்துக்கலாம். இது ஒரு உங்களுக்கு அதுவும் ஒரு ஹாபி தான், காகிதத்தால் இது மாதிரி காகிதத்தால். இது பாருங்கள், உதாரணத்துக்கு நான் இந்த நோட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து ஒரிஜினல் நோட்டு. இது வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இது அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணது இது வந்து உண்மையான நோட்டுன்ட்டு. ஆனால் உண்மையான நோட்டு வந்து நீங்கள் பார்த்துடலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்பயுமே இந்த வாட்டர் மார்க் இருக்குது, அதோடய நிழல் பாருங்கள், உள்ளுக்கு சிங்கம் இருக்குது. அந்த பேப்பரை நீங்கள் வந்து தொட்டு பார்க்கணும், குவாலிட்டி. ஏதாவது வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு நர்வஸ் இருக்கும், அதாவது வந்து இது இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் உங்களோட எக்ஸ்பர்ட் இருக்காங்களே, உங்களுக்கு யார் இது கொஞ்சம் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, இல்லை இதை பற்றி தெரிஞ்சவங்க, இவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும். ஆனால் நிறைய சைன் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா, சைனாலேருந்து சில நிறைய ஃபோர்ஜரி நோட்ஸுங்க வருது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் பார்க்கணும். விலை குறைஞ்சி இது வாங்கிட்டிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஆயிரக்கணக்கிலையோ இல்லை 100 கணக்கிலையோ போட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடாது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கைடன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து கண்டிஷன் சொன்னால் அதில் வந்து 5 விதமான கண்டிஷன் இருக்குது. அதாவது என்ன, தராதரம் சொல்லுவாங்க சரிங்களா. தராதரம்னா 5 விதமான தராதரம் இருக்குது. 5 விதமான தராதரம்னா ஃபைன், வெரி ஃபைன், எக்ஸ்ட்ரா ஃபைன், யூஎன்சி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி கண்டிஷன் வந்து நீங்கள் பார்க்க, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை. இப்போ வந்து 20% கண்டிஷன், அதில் வந்து 40%, 60%, 80%, 100% இந்த மாதிரி வந்து தராதரம் பிரிக்கணும். அது வந்து தராதரம் பிரிக்கிறது வந்து இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய, நல்ல நோட்டுகளாக இருந்தால் நாங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பித்தான். அதை வந்து இப்போ இது பிஎம்ஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி அனுப்பி நாங்கள் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு டீப்பாக ஒரு கடல் எவ்வளோ ஆழமாக இருக்கோ அந்த ஆழம் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறது. சும்மா சொல்கிறவங்க பார்ப்பங்க பார்க்குற என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதில் டீப்பாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு விலைங்க, நல்ல ஜாமான்களை நீங்கள் வெளிநாட்டு கணப்பினிங்கன்னா, அந்த பிஎம்ஜி கணப்பினிங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான விலை கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஆக்ஷன் இருக்குது, ஏலம் இந்த நோட்டுங்களெல்லாம் ஏலம் பண்ணுற கம்பெனிங்க இருக்குது. அது நல்ல ஜாமான் இருந்துச்சுன்னா நல்ல விலை கிடைக்கும். ஆனால் எல்லாம் இல்லை, அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 வந்து 1-2 தான் வந்து நல்ல ஜாமான்கள் இருக்கும். எல்லா ஜாமான் சும்மா எப்பயுமே கிடைக்கிற ஜாமான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஜாமானுக்கு வேலை இல்லை. சில பேர் நினைப்பாங்க என்னோடய நிறைய இருக்குது ஜாமான், என்ன சில நேரத்துக்குள்ள சில பேர் எனக்கு அனுப்பி வைப்பாங்க வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும்.
ஆனால் அது வந்து எல்லாம் வந்து ஜஸ்ட் காமனான நார்மலான ஜாமர் தான் கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் காயின்ஸ், இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப வந்து சில வருஷங்களை பொறுத்திருக்கு. இப்போ விக்டோரியா 19 ஆரம்பத்தில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இங்கே பாய்ச்சாங்க. 1845 தான் முதல் காயின்ஸுங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இங்கே இந்த காயின்ஸுங்க பாய்ச்சாங்க. அதில் வந்து அரை காசு, கா காசு, ஒரு காசு, அஞ்சு காசு, பத்து காசு, 20 காசு, 50 காசு வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் கண்டிஷனை பொறுத்து தான் வேலை. நான் பார்க்குற நிறைய பேர் ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வர லெட்ரு இல்லை ஆஃபீஸுக்கு வர லெட்ரு இந்த மாதிரி லெட்டருங்களை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வர ஸ்டாம்ப்ஸ் எடுத்து அந்த ஹெல்பத்தில் வந்து வாங்கிட்டு அதில் போட்டுக்கிறாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து 5 ஹெல்பம் ஸ்டாம்ப்ஸ் இருக்குங்க அந்த காலத்தில் உள்ள வரைக்கும், ஆனால் அது ஒத்திட்டு இல்லைங்க, அப்படி சேர்க்கறது இல்லை. நீங்கள் பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த நோட், இந்த ஸ்டாம்ப்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து 1 காசுலேருந்து 5 காசு வரைக்கும் இருக்குது. உதாரணம், எல்லா ஸ்டாம்ப்ஸுக்கும் தான் உதாரணம். இதில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் இதுக்கு விலை. இப்போ இதோட விலை வந்துங்க ஒரு 200 வெள்ளி. இப்போ இதில் வந்து இந்த முக்கியமான ஸ்டாம்ப்ஸ் வந்து 5 வெள்ளி, 10 வெள்ளி, இது தான். இதில் 2 ஸ்டாம்ப்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து அவ்வளோ விலை இல்லை. ஸோ இது தான் அதோட இது. இந்த ஸ்டாம்ப்ஸில் வந்து ஸ்டாம்ப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாம்ப்ஸ் இது வாட் கால் மினிஸ்ட்ரி ஷேட், ஃபர்ஸ்ட் டே கவர், முதல் நாள் உரை, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டாம்ப்ஸோட அறிகுறி. இது வந்து இந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து ஆரம்பம் வந்து 1867 வந்து ஸ்டேட் செட்டில்மெண்ட் ஸ்டாம்ப்ஸில் வந்து ஆரம்பித்தது. அப்புறம் வந்து அது வந்து கிங் குயின் விக்டோரியா, கிங் எட்வர்ட், கிங் ஜார்ஜ் இந்த மாதிரி ஆரம்பித்தது. இது வந்து எதற்காக வந்து இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பரபரப்பான உலகம், யாருக்கும் வந்து அமைதியான அமைதியாக இருக்க மாட்டாங்க. இதுக்காக அந்த இது வந்து ஆரம்பித்து வச்சது வெள்ளைக்காரனுங்க. எப்படி வெள்ளைக்காரன் ஆரம்பித்தான்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டைம்ஸு முந்தியெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், இது என்ஃபோனில் டிவி இல்லை அந்த 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 மாதிரி டைம்லலாம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டைம்ஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டாம்ப்ஸில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உலகத்தையும் மறந்துடுவீங்க. இந்த ஸ்டாம்ப்ஸ் இப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் இப்போ நவீன காலத்தில் வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான காலத்துங்களில் கூட வந்து இங்கிலாண்டிலிருந்து தான் எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டான்லி கிப்பன் ஒரு கம்பெனி இருக்குது பெருசு, அதில் இருந்து உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். ஆனால் இப்போ லோக்கல் மிலிஷியாவில் வந்து எல்லாமே இருக்குது. அதாவது அதோடய விலையை பார்க்குறதுக்கு கெட்டலாக் இருக்குது. அதே நேரத்தில் வந்து காயின்ஸுக்கு வந்து காயின்ஸ் கெட்டலாக் இருக்குது. இந்த மாதிரி வந்து பல வசதிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து சில பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், ஆன்லைனில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். இதுக்கு ஒரு நிம்மதி, அதாவது வந்து ஆளுங்க வந்து இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாம்ப் கலெக்டிங் வந்துங்க ஒரு வரலாறு. முந்தைய வந்து இது வந்து ஸ்டாம்ப் ஹாபி இஸ் த கிங்ஸ் ஹாபின்னுவாங்க. ஏன்னு கேட்டால் அரசர்கள் தான் இதை முதல்ல ஆரம்பித்து விட்டாங்களாம். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து மர இப்போ ஸ்டாம்ப் கிளப் இருக்குது, காயின் கிளப் இருக்குது, பேங்க் நோட் கிளப் இருக்குது. இது மாதிரி வந்து பல வசதிகள் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறது நம் மன நிம்மதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சேர்க்கறது வந்து 2 ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து விலையை மாறிக்கிட்டே வரும். ஆனால் எல்லா ஸ்டாம்ப்ஸும் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, குறிப்பிட்ட சில ஸ்டாம்ப்ஸுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இது ஸ்டாம்ப் சேர்க்குறப்ப வந்து நீங்கள் வந்து ஒன்று, நீங்கள் வந்து அந்த சங்கத்தோடு சேரணும். சங்கத்தோடு சேர்ந்தால் தான் அங்கே வந்து நீங்கள் வந்து சில நல்ல தகவல் தான் வாங்கிட்டு நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அது உங்களோட பெரிய பிரச்சனை ஆகிடும் அது. ஸோ இது வந்து நல்லா பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாட்டு தலைவர்கள் மலேசியா சொல்கிறேன், உலகத்தில் வந்து மலேசியா, இப்போ மலேசியா எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டாம்ப்ஸ் வெளியாகிறாங்கன்னா எல்லா ஞாபகத்துக்கு தான் பினாங் பிரிட்ஜ், புட்டோசாகா வெளியாகிறப்ப ஒரு ஸ்டாம்ப் சொல்கிறாங்க, கேடிஎம் 100 வெளியாக்குனாங்க, அகோங் பர்த்டே, சுல்தான் பர்த்டே. ஸோ இது மாதிரி தான், இதே மாதிரி தான் இந்தியாவிலையும் இது காந்தி, நேரு, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் இவங்களுக்கெல்லாம் ஸ்டாம்ப்ஸ் வெளியாக்கியிருக்கு சரிங்களா. அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் இந்த ஜாமான் இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் வாங்கலீங்கன்னா கொஞ்ச நாள் சென்று நீங்கள் வாங்க முடியாது. இது வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணுற வேண்டி வரும். ஆனால் சந்தோஷமாக இதெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக செய்யணும். இப்போ 4 பேர் உங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க, 4 பேர் இப்போ ஒருத்தவங்க படித்ததை ஒருத்தவங்களை சொல்லிக்கலாம் இப்படி தான். ஸோ நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து வியாபாரி, 50 வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
என்னோடய வியாபாரம் வந்து எனக்கு கடை இப்போவில் இருக்குது. இப்போவில் வந்து ஜலான் சுல்தான் 115 ஜலான் சுல்தான் இட்ரிஷா. பிஜியில் வந்து எம்காம் மால் எல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் வியாபாரம் பண்ணுவேன். எல்லோரும் வந்து என்னை நிறைய பேர் எனக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு 3000 கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் செஃப் அதாவது சர்வீஸ் கொடுக்குறேன். அவங்க வந்து சில ஜாமான் வந்து இவங்களாம் வந்து கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க. ஸ்டைம்ஸ்னால் என்னென்னு தெரியும், என்னென்ன ஜாமான் கிடைக்காத மாதிரி இருக்கோ அதெல்லாம் நான் அவங்களுக்கு முடிஞ்சளவு அவங்க தேடி கொடுப்பேன். ஸோ நீங்கள் இதில் ஈடுபட்டவங்க வந்து சிறப்பாக வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து சுசைட்டியில் சேரணும். அப்படி இல்லைனா அது அதுக்கு உள்ள கேட்டலாக்ஸ் இருக்குது, அதை பார்க்கணும். இல்லைனா ஈபேக்கு போங்க, ஃபேஸ்புக் போங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ கிடைக்கும். ஏன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஏன்னா நம்ம உங்கள் நம்ம இந்தியஸ் நம்ம தமிழர்கள் வந்து நிறைய இதில் வந்து ஈடுபடுறதில்லை. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்கு காரணம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஈடுபடாதவங்களை பற்றி நல்லா சார், நம்ம ஈடுபட்டவங்க வந்து சிறப்பாக வரலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50% நல்லா வந்திருக்கீங்களா, 50% வந்து நீங்கள் 60% ஆகலாம், 70% ஆகலாம், 80% ஆகலாம். ஆனால் நான் எல்லாத்துக்கும் தமிழர்களுக்கு நான் உதவி செய்து காத்திருக்கேன். நீங்கள் என்னை தேடி வந்தீங்கன்னா என்னை தேடி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். பண்ணுன்றது அப்பாற்பட்ட விஷயம், அறிவு வளர்ச்சின்றது என்னது பெயர் ஒரு விஷயம். அது இந்த அறிவு வளர்ச்சிக்கு தான் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்டது வந்து நான் கிட்ட 30 நாடுகளுக்கு போய் இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கப்போ வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த யார் மூலியமாக போனோம், அதாவது நான் வந்து சங்கத்தில் இருந்ததுனால வந்து அந்த சங்கத்தில் வந்து நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு போகிறது. நானும் என்னோட ஒரு 4 பேர் வருவாங்க கூட. நாங்கள் எல்லாம் போய் மலேசியாவிலேருந்து போய் அங்கங்கே ஸ்டைம்ஸ் வேர்ல்டு எக்ஸிபிஷனாக உலக கண்காட்சி இதில் எல்லாத்தையும் நாங்கள் கலந்துட்டு வருவோம். நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வருவோம். உங்களுக்கு வந்து மேற்கொண்டு உங்களுக்கு எந்த தகவல் வேணுனாலும் என்னோடய ஃபேஸ்புக் கோவிந்த் ஸ்டைம்ஸ் காயின்ஸ் பெங்க்னோட் ஞாபகம் வச்சுங்க, கோவிந்த் ஸ்டைம்ஸ் காயின்ஸ் பெங்க்னோட். இதில் வெளியே நீங்கள் என்னை பார்க்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் வந்து 012501777. இதோட நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம், என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். சில விஷயங்களை வந்து நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து நான் முயற்சி பண்ணலைன்னா யாரும் முன்னுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கற்றுக்கிட்டது வந்து இன்னும் நிறைய நானும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கணும். நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் கற்றுக்கிட்டது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்த என்னோடய ஆசிரியர்கள். என்னை விட எனக்கு ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் வாழ்கிற என்னோடய நண்பர்கள், சக நண்பர்கள். மற்றபடி எனக்கு ரொம்ப ஆதரவு, எனக்கு 3000 கஸ்டமர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த கஸ்டமர்னால தான் வந்து நம்ம முன்னேற முடியுது. அது எல்லா கஸ்டமருக்கும், சின்ன கஸ்டமரோ பெரிய கஸ்டமரோ அப்படி எனக்கு கணக்கில், எல்லோரும் என்னோட நண்பர்கள், என்னோடய கஸ்டமருங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.